ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்தியா மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையேயான மூன்றாவது ஒருநாள் போட்டியில் ஆஸ்திரேலிய அணியின் கேப்டன் ஆரோன் ஃபின்ச்சுக்கு வந்து LBW முறைப்படி அவுட் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அவர் DRS விதிமுறைப்படி அப்பீல் செஞ்சார். அதில் பார்க்கும்போது DRS விதிமுறையில வந்து கோளாறு இருக்கிறது வந்து தெளிவாக தெரிஞ்சிருக்கு. அதை பத்தி நாம இப்ப பார்ப்போம். இந்தியா மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையேயான மூன்றாவது ஒருநாள் போட்டி வந்து தொடங்குச்சு. இதுல ஆஸ்திரேலிய அணி வந்து முதல்ல பேட்டிங் செஞ்சாங்க. அந்த அணி பாத்தீங்க அப்படின்னா 32 ஓவர்களுக்கு 193 ரன்களை எடுத்திருந்த நிலையில குல்தீப் யாதவ் ஓவர்ல அவரோட பந்து வீச்சை அடிக்க முற்பட்ட போது ஆரோன் ஃபின்ச் அந்த பாலை வந்து மிஸ் பண்ணிட்டாரு. அந்த பால் வந்து அவரோட கால் பேடில் போய் அடிச்சுது. அதன் மூலமா அவுட் கேட்டு குல்தீப் யாதவ் வந்து முறையிட்டாரு. அம்பையர் வந்து LBW முறைப்படி அவுட் கொடுத்துட்டாரு. ஆனா கேப்டன் ஆரோன் ஃபின்ச் வந்து DRS விதிமுறைப்படி வந்து அப்பீல் செஞ்சாங்க. அதுல பார்க்கும்போது ரீப்ளேல காட்டும் போது பால் வந்து லெக் ஸ்டம்ப் லைன்ல லேசாகப்பட்டு பந்து போய் லெக் ஸ்டம்ப தாக்குறது வந்து தெளிவா தெரிஞ்சுது. அதே போல பால் டிராக்கிங்க ரீப்ளே பண்ணி பார்க்கும்போது அதுல பாத்தீங்க அப்படின்னா பால் வந்து லெக் ஸ்டம்ப் லைனுக்கு கொஞ்சம் உள்ளார குத்தி லெக் ஸ்டம்ப் மற்றும் மிடில் ஸ்டம்ப் இவை இரண்டையுமே சேர்த்து தாக்குவது போல வந்து காட்டப்பட்டுச்சு. பாலை ஒரிஜினல் ரீப்ளேல பாக்கிறதுக்கும் பால் டிராக்கிங் ரீப்ளேல பாக்கிறதுக்கும் ரொம்பவே வித்தியாசம் வந்து தெளிவாவே தெரிஞ்சுது. ஆனா நியாயமா பார்த்தாலும் பால் வந்து லெக் ஸ்டம்ப்ல அடிக்கிறதுனால அம்பையர்ஸ் கால்ஸ் முறைப்படி பாத்தீங்க அப்படின்னா ஆரோன் ஃபின்ச் வந்து அவுட் தான். இருந்தாலும் பால் டிராக்கிங் முறையில பாத்தீங்க அப்படின்னா பால் வந்து லெக் ஸ்டம்ப்ல மட்டும் படாம அதோட சேர்த்து உள்ள வளைஞ்சு மிடில் ஸ்டம்ப்லயும் சேர்த்து வந்து தாக்குற மாதிரி காட்டுது. இது வந்து DRS விதிமுறை மேல உள்ள நம்பகத்தன்மையை வந்து குறைச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா கிரிக்கெட் உலகில தற்போது வந்து DRS வந்து ரொம்ப ஒரு அத்தியாவசியமான ஒன்னா வந்து மாறிடுச்சு. அதுவும் உலக கோப்பை போன்ற முக்கியமான தொடர்களுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா அந்த DRS விதிமுறையில இப்படிப்பட்ட ஒரு கோளாறு இருக்கிறது வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஒருவேளை இந்த ஆட்டம் முடிந்த பிறகு இந்த அவுட் ஆனது மிகப்பெரிய சர்ச்சையில சிக்கலாம் அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்படுகிறது. உலகக்கோப்பை தொடருக்கு முன்னதாக இந்த DRSல உள்ள கோளாறு அவங்க வந்து சரி பண்ணுவாங்களா அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.